2026 சட்டப்பேரவை தேர்தலில் பாமக தலைமையிலான ஆட்சி அமைப்போம், அதற்கான வியூகங்களை 2024 வகுப்போம் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தமிழக ரயில்வே திட்டங்கள் தொடர்பாக சென்னையில் தென்னக ரயில்வே மேலாளரை சந்தித்த அன்புமணி ராமதாஸ் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் காசி தமிழ் சங்கத்திற்கான விளம்பரத்தை குறைத்திருக்கலாம் என்றார். இதனிடையே 2026 சட்டப்பேரவை தேர்தலில் பாமக தலைமையிலான ஆட்சி அமைப்போம் என்று அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளது பாமக தலைமையிலான கூட்டணியில் அதிமுக இடம்பெறுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. 2026 பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையில் நாங்கள் ஆட்சி அமைப்போம். அதற்கேற்ப வியூகங்களை நாங்கள் 2024 அமைப்போம். நான் என்ன சொல்றேன், நாங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையில் நாங்கள் ஆட்சி அமைப்போம் சொல்றோம், அப்புறம் இருக்குமா இல்லையான்னு கேள்வி கேட்டேன். Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம் காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.